ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முளை கட்டி வச்சுக்கிற பச்சை பயிரில் எப்படி புலவு செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை லஞ்ச் பாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. 3-4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு 10 கிராம்பு பிரிஞ்சலை போட்டு வதக்கிக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட 1 பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக அரிஞ்சது அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை ப்ரௌனாக வைக்க வதக்கிக்கோங்க. அதோட 5-6 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் 1 பெரிய தக்காளி 1 அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம வந்து, நான் இன்றைக்கி வந்து 300 கிராம் முளை கட்டி வச்சுருக்கேன் பச்சை பயிறு, அதையும் இதை சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசம் போக இதோட நான் இன்றைக்கி வந்து புதினா சேர்த்துக்கேன். அப்போ கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன், அதனால 2 கப் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு காயை வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசியை 1 கப் பாஸ்மதி ரைஸ் மேலே போட்டு மூடி 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா அருமையான பச்சை பயிர் புலவு ரெடி ஆகிடும். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிட்டுங்க. வெறும் பச்சை பயிரை வந்து சுண்டலாக பண்ணால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்தமாதிரி புலவாக பண்ணி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை வந்து லஞ்ச் பாக்ஸில் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.